பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? நன்றி. என்னுடைய தொடர்புல இருந்து எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணி எங்களை நாள்தோறும் ஜெபிக்க வைக்கிறீர்கள், உற்சாகப்படுத்துகிறீர்கள். எனக்கு கர்த்தர் தந்த தகப்பன்மார்கள், நல்ல சகோதரர்கள், ஊழியர்கள், அன்பு சொந்தங்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தானியேல் 2 20 21 வசனத்தை நான் ஏற்கனவே வாசித்திருக்கிறேன், பாடியும் இருக்கிறோம். என்றாலும் அதை இன்று ஆண்டவர் நினைப்பூட்டி என்னை பாட வைக்கிறார். தானியேல் 2:20-21. தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோத்திரம் உண்டாவதாக, சோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோத்திரம் உண்டாவதாக, சோத்திரம் உண்டாவதாக. சோத்திரம், 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோத்திரம் உண்டாவதாக, சோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் உமக்கே உரியது, வல்லமையும் உமக்கே உரியது. ஞானமும் உமக்கே உரியது, வல்லமையும் உமக்கே உரியது. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் நீரே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீரே. ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் நீரே. நீரே, 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 மாணவர்களே. 10 ஆண்டவர் தானியேல் புஸ்தகத்தில் அவரை உத்தமமா பின்பற்றினவர்களை 10 ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்க 1 100 ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் உபாகமம் 1 1,000. இதை தியானிக்கும் போது அப்போ ஒன்று யார், மற்ற 3 சைபர் யார் அப்படின்னு நான் நினைக்க தோன்றுகிறது. அந்த 3 பேர், 3 0 முன்னால இருக்கிற ஆண்டவர் தான் ஹீரோ. அந்த 1 இருந்தால் மற்ற எல்லா சைபருக்கும் மதிப்பு வரும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நேற்று பிரசங்கம் பண்ணும்போது அந்த 1 யார் அப்படின்னு ஆண்டவர் நினைப்பூட்டினார். 5,000 பேர் வசனம் கேட்குறாங்க, 3 சாப்பிடாமல் இருக்கிறாங்க. இதில் யார் 1 அப்படின்னா ஒரு சிறு பையன். 5 அப்பம் 2 மீனை கையிலே வச்சுக்கிட்டு 3 சாப்பிடாமல் இருக்கிறான், அவன் தான் 1. ஆண்டவரை ஆயிரக்கணக்கான மக்கள் தேடலாம், ஆனால் பசி இருந்தாலும் கையில் புசிக்கிறதுக்கு இருந்தாலும் அதை சாப்பிடாமலே வச்சுருந்தவன் தான் 1. நீங்கள் அப்படியா வசனத்தை கேட்குறீங்க அப்படின்னு நான் சொல்லி ஒரு சிறு பையனை நடுவில் நிறுத்தி என் கூட சேர்ந்து பாட சொன்னேன். அவன் பாடவே இல்லை. அவன் தோளில் நான் கையை போட்டிருக்கேன், பாடுகின்றேன், அவன் பாடவே இல்லை. இன்றைக்கி பிள்ளைகளையும் நம்ம உருவாக்கலை. நாமும் ஆண்டவருக்கு 100 மகிமையை செலுத்துகிறோமான்னு தெரியல. ஞானமும் உமக்கே உரியது, வல்லமையும் உமக்கே உரியது. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் நீரே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீரே. ஞானிகளுக்கு ஞானத்தையும்
அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் நீரே. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், நீரே 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 நீரே. நேற்று நான் சாட்சி சொல்லும்போது கெர்லி அப்படின்னு சொல்கிற ஒரு தம்பி லங்ஸில் வீக்னஸ் இல்லை இல்லை அவனுக்கு கிட்னி ஒன்று போயிடுச்சு. அவன் சாட்சி சொல்லும்போது அவங்க அம்மா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. என்னென்னா அந்த அம்மா ஒரு கிட்னியை அவருக்கு கொடுத்தாங்களாம், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கிறாங்க, செட் ஆயிடுச்சான் அது. அப்படி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுன்னா நிறைய பர்மிஷன் வாங்கணுமா. எல்லாமே எனக்கு ரொம்ப சீக்கிரம் சீக்கிரமாக கிடச்சிது. இப்போ நான் நூற்றுக்கு நூறு ஆரோக்கியமாக வாழ்கிறேன். 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னாங்க, நான் 7 நாளில் வெளியே வந்துட்டேன், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சாட்சி சொன்னார். அதை போலவே யோவேல் நினைவாலயம், எங்கள் தகப்பனார் யோவேல் கட்டின ஆலயம், அவர் கட்ட முடியாமல் படுத்த படுக்கையானார். ஊராரும் பாஸ்ட்ரேட் மக்களும் சேர்ந்து கட்டினாங்கன்னு சொன்னேன். உடனே என்னுடைய தங்கையின் கணவர் முத்து, எங்களுக்கு ஹெலன்னு ஒரு தங்கை உண்டு, அவருடைய கணவர், நான் தானே அதையெல்லாம் இருந்து சூப்பர்வைஸ் பண்ணி கட்டி முடிக்கிற வரைக்கும் இருந்தேன். யாரும் கொடுக்கல, கடைசி ரூபா வரைக்கும் யோவேல் உபதேசியார் என் மாமனார் தான் கொடுத்தார் அப்படின்னு அவர் சொல்கிறார். நீங்கள் சொல்லும்போது தவறாக சொல்லிட்டீங்க, யாரும் எழுந்து கட்டலை, மொத்தத்தையும் கட்டினவர் யோவேல் வாத்தியார் தான், உங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் நினைப்பூட்டுகிறார். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது தப்பாக சொல்லிட்டீங்கன்னார். என் தங்கையின் கணவர் பேர் முத்து, அவர் தான் என் தகப்பனார் மரிக்கும் வரையில் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்தவர். எல்லா மகிமையும் நாங்கள் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். அவன் நம்முடைய ஜனத்தை சிநேகித்தான், நமக்கு ஒரு ஆலயத்தையும் கட்டினான், அது ஒரு நீதி. இப்போ என் தகப்பனார் யோவேல் அவர்களுடைய நீதி என்னவென்றால், அவர் காலத்தில் அவர் பூமியில் ஒரு சிறிய ஆலயத்தை கட்டினார். எல்லாம் அவருக்கே மகிமை. நாமும் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்பதற்கு சில அடையாளங்களை வைத்து போக வேண்டும். நம்மெல்லாம் ஜெபிப்போமா, தேவனும் உடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சூத்திரம் உண்டாவதாக, சூத்திரம் உண்டாவதாக. என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், சூத்திரம் சூத்திரம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் நீரே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீரே, ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் நீரே 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 நீரே. நாங்கள் உம்முடைய சாட்சிகள், நாங்களே உமக்கு சாட்சிகள். தூதருக்கு கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்கிறவர் நீர். எங்களை தயவாய் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.